ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து இவிஎஸ்ல செகண்ட் சாப்டர் பார்க்குறோம், அ ஸ்னேக் சார்மர்ஸ் ஸ்டோரி. ஸோ கிளாஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஸ்னேக்ஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க எல்லோரும்? ஸ்னேக்ஸ்னாலே வந்து ரொம்ப பயமாக இருக்கும் இல்லை? ஸ்னேக் வந்து கடிச்சிரும், ரொம்ப பாய்சனஸ் அனிமல், நம்மளே பார்த்தாலும் அதை அடித்து கொண்டுருவோம், அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா? ஓகே, நம்ம இப்போ லெசனுக்கு போகலாம். ஸோ லெசனில் பார்த்தீங்கன்னா, ஆரியநாத் அப்படின்ற ஒருத்தர் வந்து இந்த லெசனை கம்ப்ளீட்டாக நரேட் பண்ண போகிறார். அவரோட ஸ்டோரியை தான் சொல்ல போகிறார். அவர் வந்து ஒரு ஸ்னேக் சார்மர், ஸ்னேக்கை டான்ஸ் ஆட வைப்பார். பார்த்துருக்கீங்களா? மியூசிக்லாம் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருப்பார், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வாசிச்சுக்கிட்டே ஸ்னேக்கெல்லாம் டான்ஸ் ஆடும். ஸோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் வந்து பீன். ஓகே, அவர் சொல்கிறாரு, எஸ் ஐ கேன் மேக் ஸ்னேக்ஸ் டான்ஸ் பை பிளேயிங் த பீன். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை ப்ளே பண்ணும்போது அதுக்கு வந்து டான்ஸ் ஆடுதான் ஸ்னேக்கு. அவங்க வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், அந்த பீப்புள் பேர் வந்து என்னென்னா கல்பில்கியாஸ். ஸோ இவங்க தான் வந்து ஸ்னேக் சார்மர்ஸாக இருக்கிறாங்க. அப்போ அவரோட கிராண்ட் ஃபாதர் வந்து ரோஷன் நாத்ஜி அப்படின்றவர் வந்து வாஸ் ஃபேமஸ் அமங் அவர் பீப்புள். ஸோ அவர் வந்து அந்த அவங்க தாத்தா வந்து பாய்சனஸ் ஸ்னேக்ஸ் எல்லாம் கூட அசால்ட்டாக பிடிப்பாராம். ஸோ அவர் வந்து அவரோட ஸ்டோரியை வந்து மேலும் சொல்ல வர்றாரு. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ரங்கோலிலாம் பார்த்திங்கன்னா ஸ்னேக் மாதிரியே ரங்கோலி போட்டிருக்காங்க பாருங்கள். இது மாதிரி இதெல்லாம் வந்து குஜராத்தில் ரொம்ப காமனாக. ஓகே, அப்போது அவர் என்ன சொல்கிறாரு அவங்க தாத்தா பற்றின கதையில், ஃப்ரம் த டைம் ஆஃப் மை கிராண்ட் ஃபாதர் அண்ட் கிரேட் கிராண்ட் ஃபாதர் வி ஹவ் ஆல்வேஸ் பீன் சப்பேராஸ். சப்பேராஸ்ன்றது ஒரு கீவேர்ட், என்னது அப்படின்னா ஸ்னேக் சார்மர்ஸ்னு அர்த்தம் இங்கிலீஷில். ஸ்னேக்ஸ் ஹவ் பீன் அன் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் அவர் லைஃப். We used to move from village to village carrying our snakes in bamboo baskets. ஸோ இந்த மாதிரி பேம்பு பாஸ்கெட்டில் வச்சு ஸ்னேக்கை வந்து ஒவ்வொரு வில்லேஜுக்கும் இன்னொரு வில்லேஜுக்கும் எடுத்துகிட்டு போவாங்களா? ஏன் எடுத்துகிட்டு போகிறாங்க? அங்கே போய் ஒரு மினி சர்க்கஸ் மாதிரி ஒரு ஷோ மாதிரி காமிப்பாங்க. அது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் சுற்றி வர நின்று பார்ப்பாங்க. சின்ன பசங்கள்லாம் பாருங்கள், இங்கே பார்க்குறாங்க. இவர் அந்த பீன் வச்சு ப்ளே பண்ணுறாரு, ஒரு மியூசிக்கல் சவுண்டு வருது இதில். அந்த சவுண்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்னேக் வந்து டான்ஸ் ஆடுது அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஓகே, அதுக்கு வருவோம். ஸோ என்ன பார்க்குறாங்க, தே நியூ தட் இன் அவர் டின் பாக்ஸ் தெர் வேர் மெனி டைப்ஸ் ஆஃப் மெடிசன்ஸ் ஃபார் தெம். ஸோ இவங்க வந்து ஸ்னேக் சார்மர்ஸ் வந்து இவங்க அந்த ஒரு க்ரௌடுக்கு போகும்போது அவங்க வந்து நாட் ஓன்லி இந்த ஸ்னேக் டான்ஸ் காமிக்கலை, பட் அதர் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸும் விற்கிறாங்க ஃபாரஸ்ட்லேருந்து எடுத்து. I had learnt all this from my grandfather. I felt nice that I could help people with my medicines, even if doctors and hospitals were far off. In return, people would give us some money or food grains. So, இவங்க வந்து இந்த மாதிரி டான்ஸு அப்புறம் சின்ன சின்ன மெடிசன்ஸு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக தராங்க. அவங்க தர்றதுக்கு வந்து பீப்புள் என்ன ரிட்டர்ன் பண்ணுறாங்க, பீப்புள் வந்து ஏதோ கொஞ்சம் காசு தருவாங்க, இல்லை ஃபுட் கிரெயின்ஸ் அரிசி பருப்பு அது மாதிரி ஏதோ அவருக்கு தராங்க. இன் திஸ் வே வி குட் மேனேஜ் அவர் லைஃப். இப்படி தான் அவங்க லைஃப்பை ஓட்டுறாங்க பாவம். சம்டைம்ஸ் ஐ வாஸ் கால்ட் டு பிளேசஸ் வேர் சம் ஒன் ஹேட் பீன் பிட்டன் பை அ ஸ்னேக். எங்கேயாவது ஸ்னேக் கடிச்சிருச்சுனா கூட இவங்கள தான் கூப்பிடுவாங்களாம், வந்து பாருங்கள் என்ன ஸ்னேக் கடிச்சிச்சு, அந்த மார்க்கை வச்சு என்ன ஸ்னேக் கடிச்சிச்சின்னு சொல்லுங்கள் அப்படின்னு. ஆனால் இவர் வந்து மோஸ்ட்லி ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா சம் ஸ்னேக்ஸ், ரொம்ப பாய்சனஸான ஸ்னேக்ஸ் வந்து கடிச்சிச்சின்னா ஆன் த ஸ்பாட்டில் டெத் அக்கர் ஆகும், இறந்துருவாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த ஸ்னேக்ஸ் ஆர் நாட் பாய்சனஸ். ஸோ நமக்கு தெரியாது இது எது பாய்சனஸ் எது நான் பாய்சனஸ் அப்படின்றது நமக்கு தெரியாது. சம்டைம்ஸ் ஃபார்மர்ஸ் வுட் கம் ரன்னிங் ஃபார் ஹெல்ப் ஷவுட்டிங் ஸ்னேக் ஸ்னேக். I would catch that snake. After all, catching snakes was something I had been doing since my childhood. So, snake-ellam vandu farmers vandu avanga periya nelam-ellam vechirupanga illaya, anga snake varadhu romba easy. Andha edathil-ellam vandu farmers vandu vandirchina kattuvanga, ayyo paambu paambu appdin kattuvanga. Kattuna onna ivar poiittu
ஈஸியாக பிடிச்சிட்டு வந்துடுவார். ஏன்னா இவரோட சின்ன வயசுலேருந்தே இவருக்கு அதுக்கு அதுதான் இவருக்கு ஒரு பெரிய ப்ராக்டிஸாக இருக்குது. ஓகே, ஸோ என்டர்டெயின்மெண்ட் ஒன்று. ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் வந்து டிவி, இந்த மாதிரி வீடியோ கேம்ஸ், யூடியூப் இது மாதிரி என்டர்டெயின்மெண்ட்லாம் யாருக்கும் இல்லை. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து இவங்க ஸ்னேக்ஸை எடுத்துகிட்டு போய் ஸ்னேக் சார்மர்ஸ் வந்து இந்த பீன் வச்சு ப்ளே பண்ணி என்டர்டெயின் பண்ணுவாங்க எல்லாரையும். அதுக்கப்புறம் வென் ஐ க்ரூ ஓல்டர் மை ஃபாதர் டாட் மீ ஹவு டு ரிமூவ் தர் பாய்சனஸ் டீத் ஃபேங்ஸ். ஸ்னேக்குக்கு வந்து பல் இருக்கும், அது வந்து ஃபேங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹி ஆல்சோ டாட் மீ ஹவு டு க்ளோஸ் த டியூப் ஆஃப் பாய்சன் இன் த ஸ்னேக்ஸ் மவுத். ஸோ எப்படி வந்து ஸ்னேக்கிட்டேருந்து அந்த பாய்சனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, எப்படி எடுக்கிறது அப்படின்றதையும் அவங்க அப்பா சொல்லி கொடுத்தாராம். ஓகே, நம்ம அதுக்கு வந்து என்ன பண்ணலாம், நம்ம வந்து ஒரு சின்ன வீடியோ பார்க்கலாமே, ஸ்னேக் வந்து எப்படி பாய்சன் எடுக்கிறாங்க என்னன்னு பாருங்கள். இது பாருங்கள், இவர் வந்து ரொம்ப ஹைலி ட்ரெயின்டு ப்ரொஃபஷனல். இவர் வந்து ஒரு கையில் ஒரு பாய்சனஸ் ஸ்னேக் வச்சுருக்கிறாரு. இதுதான் அதோட ஃபேங், அந்த பல் மாதிரி இருக்குது பாருங்கள், ஷார்ப்பாக பாருங்கள், அதுக்குள்ளேருந்து பாய்சன் வந்துச்சு. ஓகே, ஸோ இப்படி தான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஓகே, ஸோ கம்மிங் பேக் டு லெசன். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு சின்ன க்வெஸ்சன் ஆன்சர் டிஸ்கஷன் மாதிரி வச்சுக்கலாம். ஹாவ் யூ எவர் சீன் எனி ஒன் பிளேயிங் அ பீன்? அந்த ஸ்னேக் சார்மர் வச்சுருந்தார்ல, அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், அதை வச்சு ப்ளே பண்ணி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? நான் ரொம்ப சின்ன வயசில் பார்த்துருக்கேன், இப்போல்லாம் பார்க்கவே முடியறதில்ல. மேபி நீங்கள் வீடியோஸ் மாதிரி யூடியூப்பில் பார்க்கலாம், இல்லை ஏதாவது பர்டிகுலர் வில்லேஜஸில் இன்னும் பண்ணுறாங்கன்னா பார்க்கலாம். ஹாவ் யூ எவர் சீன் அ ஸ்னேக் வேர்? ஸ்னேக்ஸை வந்து எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? மேபி ஸ்னேக் சார்மர் பார்த்துருந்தீங்கன்னா ஸ்னேக்கையும் பார்த்துருப்பீங்க, ஆர் நீங்கள் வந்து ஸ்னேக் பார்க் ஆர் ஜூஸ் அது மாதிரி இடத்துல நீங்கள் பார்த்துருக்கலாம். வேர் யூ ஸ்கேர்ட் பை இட்? ஒய், பயமாக இருக்குமா உங்களுக்கு ஸ்னேக் பார்க்குறதுக்கு? ஏன்னா நமக்கு தெரியாது இல்லையா, எது பாய்சனு எது நான் பாய்சனஸ்ன்னு நமக்கு தெரியாது, நம்ம ரிஸ்கே எடுக்க முடியாது, அதனால் நமக்கு பயம் இருக்கிறது கரெக்ட் தான் என்னை பொறுத்த வரைக்கும். டூ யூ திங்க் ஆல் ஸ்னேக்ஸ் ஆர் பாய்சனஸ்? ஆல் ஸ்னேக்ஸ் பாய்சனஸ் கிடையாது, ஆனால் அஸ் ஐ செட், நமக்கு தெரியாது எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுன்றது நமக்கு தெரியாது. அப்புறம் இன் சாப்டர் ஒன், ஓகே, லாஸ்ட்டு சாப்டரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க சூப்பர் சென்சஸ்ன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, அதில் வந்து ஸ்னேக்குக்கு வந்து காது இருக்குதுன்னு சொன்னாங்களா? காது டு நாட் ஹாவ் இயர்ஸ் விச் யூ கேன் சி, கேன் த ஸ்னேக் ஹியர் த பீன்? எஸ், ஸ்னேக்குக்கு வந்து காது இல்லை, ஸ்னேக்குக்கு வந்து வைப்ரேஷன் தான் ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம லாஸ்ட் சாப்டரில் பார்த்தோம். ஸோ அப்படி பார்த்தா இவர் வந்து அந்த பீன் வச்சு வாசிக்கிறது எப்படி ஸ்னேக்குக்கு கேட்கும்? ஸ்னேக்குக்கு கேட்காது ஆக்சுவலாக. ஸோ அப்போ எப்படி டான்ஸ் ஆடுது அது? ஏன்னா அந்த பீன் வந்து மூவ் ஆகுது பாருங்கள், அப்படியே அவர் அந்த மியூசிக் ப்ளே பண்ணிக்கிட்டே அவர் அப்படியே மூவ் பண்ணுறாரு, இந்த சைடு லெஃப்ட் அண்ட் ரைட் அப்படியே மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கார். அந்த மூமெண்ட்டுக்கு தான் வந்து ஸ்னேக் வந்து டான்ஸ் ஆடுதே தவிர அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து வர சவுண்டுக்காக இல்லை. ஓகே, அதை பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள் வீட்லேயும். தென் கம்மிங் பேக் டு அவரோட ஸ்டோரிக்கு வரும். வாட் கேன் வி டூ? ஆரியநாத் சொல்கிறார், யுவர் ஃபாதர் யூஸ் டு ட்ராவல் வித் மீ எவர் சின்ஸ் ஹீ வாஸ் அ யங் சைல்டு. ஹீ லேர்ன் டு ப்ளே த பீன் வித்தவுட் பீயிங் டாட். ஸோ பக்கத்துலேயே இருந்து அந்த பீன் வச்சுக்கிட்டே இருக்கிற போது அதை வச்சு அவங்க ஈஸியாக யாரும் கற்றுத்தராமே அவங்களே கற்றுக்கிறாங்க. தீஸ் டேஸ் இட் இஸ் டிஃபிகல்ட், நவ் த கவர்மெண்ட் ஹஸ் மேட் அ லா தட் நோ ஒன் கேன் கேட்ச் ஒயில்ட் அனிமல்ஸ் அண்ட் கீப் தெம். ஸோ இப்போ வந்து ரூல்லாம் இருக்குது, கவர்மெண்ட் வந்து ஒயில்டு அனிமல்ஸ் எல்லாம் நம்ம வந்து வச்சு கொடுமைப்படுத்தக்கூடாது, வச்சுருக்கக்கூடாது அப்படின்ற லா இருக்குது. சம் பீப்புள் கில் த அனிமல்ஸ் அண்ட் செல் தர் ஸ்கின்ஸ் அட் ஹை ப்ரைஸ். பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு சாப்டரில் கூட நம்ம டைகரை வந்து ஸ்கின்னுக்காக கொள்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். அது மாதிரிலாம் வந்து கொன்று அந்த ஸ்கின்னை வந்து ரொம்ப விலைக்கு விற்கிறாங்களாம். So they made a law against this. Now this law, now with this law, how will
வி ஏர்ன் அவர் லைவ்லிஹுட். ஸோ இவங்க மக்கள், இந்த மக்கள் இருக்காங்க இல்லையா, இந்த ஸ்னேக் சார்மர்ஸ் அந்த ஃபேமிலி, அவங்க எப்படி அப்போ அவங்க எப்படி பிழைக்க முடியும்? ஏன்னா இந்த லா வந்து எந்த வைல்டு அனிமல்ஸையும் வச்சுருக்கக்கூடாதுன்னு சொல்லுது. பட் இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க எந்த அனிமல், அதாவது ஸ்னேக்ஸை வந்து இவங்க கொலை பண்ணதே கிடையாது, ஸ்கின் எடுத்தது கிடையாது. பீப்புள் சே தட் வி கீப் த ஸ்னேக்ஸ் இன் பேட் கண்டிஷன்ஸ். இஃப் வி வாண்டட் வி டூ குட் ஹவ் ஏர்ன்ட் அ லாட் ஆஃப் மணி பை கில்லிங் ஸ்னேக்ஸ். நாங்கள் வந்து நாங்களும் நல்லா பிழைக்கணுன்னு இருந்தால் நாங்களும் நிறையா ஸ்னேக்கை பிடிச்சி கொன்று கொன்று ஸ்கின்னு கூட விற்றுருக்கலாம். பட் வி வுட் நெவர் டூ தட். ஸ்னேக்ஸ் ஆர் அவர் ட்ரெஷர். ஸ்னேக்ஸ் வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய கிஃப்ட் மாதிரி, தட் வி பாஸ் ஆன் ஃப்ரம் ஒன் ஜென்ரேஷன் டு அனதர். இவங்கெல்லாம் வந்து ஃபேமிலி இல்லை, யாருக்காவது கல்யாணம்னா கூட ஸ்னேக்கை கிஃப்டாக கொடுப்பாங்களா? அது பாருங்கள் போட்டிருக்காங்க. இன் அவர் கல்பேலியா டான்ஸ் வி ஆல்சோ ஹாவ் மூமெண்ட் சிமிலர் டு த டான்ஸ் ஆஃப் த ஸ்னேக். ஏதாவது இவங்களோட ஃபங்க்ஷன்லேயும் வந்து ஸ்னேக் மாதிரி டான்ஸ் எல்லாம் அடிக்காமப்பாங்க. ஆரியநாத், யூ வில் ஹாவ் டு மேக் அ டிஃப்ரெண்ட் லைஃப் ஃபார் யுவர் செல்ஃப். யூ ஹாவ் காட் யுவர் ஃபாதர்ஸ் கிஃப்ட் ஆஃப் பிளேயிங் த பீன். யூ அண்ட் யுவர் கசின்ஸ் கேன் ஃபார்ம் அ பீன் பார்ட்டி அண்ட் என்டர்டெயின் பீப்புள். ஸோ உனக்கு வந்து பீன் வாசிக்கிறது எப்படின்னு தெரியும். ஸோ நீயும் உன்னோட கசின்ஸும் அந்த மாதிரி பீன் பார்ட்டி மாதிரி எல்லோரும் சேர்ந்து வாசித்து என்ஜாய் பண்ணலாம். பட் டு நாட் வேஸ்ட் திஸ் நாலேஜ் அபவுட் ஸ்னேக்ஸ் யூ ஹவ் காட் ஃப்ரம் யுவர் எல்டர்ஸ். உங்கள் எல்டர்ஸ், கிரேட் கிராண்ட் ஃபாதர்ஸ் எல்லோரும் வழி வழியாக இதே ப்ரொஃபஷனில் இருக்கனால இந்த நாலேஜை யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாமல் இருந்துடாதீங்க, எல்லாருக்கும் இதை தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Share your knowledge about snakes with children who live in towns and cities. Tell them that they should not be scared of snakes. Help them to recognize poisonous snakes. So, இது வந்து ரொம்ப நல்ல விஷயம். இப்போ இவங்க வந்து எது poisonous snakes, எது non-poisonous snakes அப்படின்லாம் நீங்கள் கற்றுக்கோங்க. எல்லா ஸ்னேக்கையும் பார்த்து பயப்படாதீங்க, எல்லா ஸ்னேக்கையும் அடித்து கொல்லணும்னு நினைக்காதீங்க. ஓகே, ஸ்னேக்ஸும் ஒரு அனிமல்ஸ் தான், அதை வந்து நம்ம பாதுகாக்கணும். ஏன்னா ஃபார்மர்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்னேக்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுதான். ஏன்னா அவங்க ஃபீல்டில் வந்து ரேட்ஸ் போய் எல்லா க்ராப்ஸ் எல்லாம் சாப்பிட்ருமா. ஸோ அந்த ரேட்டெல்லாம் சாப்பிட்றதுக்கு ஸ்னேக் தான் போய் சாப்பிடுது, அதோட ஃபுட் செயின் அப்படி. ஓகே, நவ் யூ டெல் அவர் ஸ்டோரி, ஆல்சோ மேக் அ நியூ ஸ்டோரி ஆஃப் யுவர் லைஃப் டு டெல் யுவர் கிராண்ட் சில்ட்ரன். ஸோ இதோட ஸ்டோரி முடியுது. இதான் வந்து இந்த கல்பேலியா டான்ஸ், அவங்களோட அந்த குரூப் ஆஃப் பீப்புள் பார்த்திங்கன்னா ஸ்னேக் மாதிரி இது பண்ணுறாங்க. ஸோ இது வந்து இப்போ ஒரு ரைட் அப் வருது. ஓகே, ஸோ இந்த ரைட் அப்பில் வந்து என்ன கேட்குறாங்க, ஹவ் யூ எவர் சீன் அனிமல்ஸ் பீயிங் யூஸ்ட் ஃபார் என்டர்டெயின்மெண்ட் ஆஃப் பீப்புள், ஃபார் எக்ஸாம்பிள் இன் அ சர்க்கஸ் ஆன் த ரோட் ஆர் இன் அ பார்க். எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா அனிமல்ஸை வந்து என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க, அதை பார்த்துருக்கீங்களா? நான் வந்து இந்த மங்கீஸ் எல்லாம் பார்த்துருக்கேன், ரோட் சைட்லலாம் வந்து அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கோம், இல்லை ஏதாவது மோளம் அடிச்சிட்ருக்கோம், அந்த மாதிரிலாம் நான் பார்த்துருக்கேன். அது மாதிரி நீங்கள் எங்கே பார்த்தீங்க, எப்போ பார்த்தீங்க அப்படின்றத ஆன்சர் பண்ணுங்கள். அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன அனிமல் பார்த்துருக்கீங்க, அப்புறம் ஹவு டிட் பீப்புள் பிஹேவ் வித் த அனிமல்ஸ் இன் த ஷோ, அவங்க வந்து எப்படி நல்லா வாமா நல்லா இது பண்ணாங்களா இல்லை ரொம்ப இல் ட்ரீட் பண்ணாங்களா அந்த அனிமலை, வாஸ் எனி ஒன் டீசிங் த அனிமல்ஸ் ஹவு. ஆமாம், நான் நிறையா பார்த்துருக்கேன் அனிமல்ஸை வந்து இந்த ஜென்ரல் பப்ளிக் வந்து ரொம்ப டீஸ் பண்ணுவாங்க, ஏதாவது கத்துறது ஏதாவது தூக்கி போடுறது அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது இல்லையா. ஆனால் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது எழுதுங்க, இதுக்கு யாராவது டீஸ் பண்ணாங்களா, நீங்கள் பார்த்தீங்களா, எப்படி பண்ணாங்க, இல்லை பண்ணலைன்னா பண்ணலன்னு சொல்லுங்கள். What kind of questions came to your mind after seeing that animal show? அந்த அனிமல் ஷோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தோணுது, அனிமல்ஸ் கண்டினியூ பண்ணலாமா பீப்புள் என்டர்டெயின் பண்ணுறதுக்கு, இல்லை ஃபாரஸ்ட்லேயே கொடுக்கணுமா, நல்லா தான் ஹேண்டில் பண்ணாங்களா, கேப்டிவிட்டியில் வச்சு நல்லா சாப்பாடு போடுறாங்களா, நல்லா பார்த்துக்குறாங்களா, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதெல்லாம் இங்கே நீங்கள் சொல்லணும். ஓகே, Imagine that you are an animal in a cage. நீங்களே ஒரு அனிமல், இப்போ நீங்கள் தான் லைன்னு வச்சுக்கோங்க. திங்க் ஹவு யூ வுட் ஃபீல், எப்படி இருக்கும் இந்த மாதிரி ஒரு கேஜுக்குள்ளே போட்டால். ஐ எம் அஃப்ரைட். எதுக்கு நீங்கள் அஃப்ரைட்,
ஏன்னா நீங்கள் வெளியில் வந்து நீங்கள் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணலன்னா மேபி உங்கள் ட்ரெயினர் வந்து உங்களை பீட் பண்ணலாம், அடிக்கலாம். ஐ விஷ் ஐ இதை விட்டு கேஜை விட்டு வெளியில் வரணும். ஐ விஷ் ஐ குட் ரோம் ஃப்ரீலி இன் த ஃபாரஸ்ட், ரைட். ஐ எம் சேட் வென் ஐ என்னோடய ஃபேமிலியை பற்றி நான் நினச்சி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் மட்டும் இங்கே தனியாக அடைஞ்சு கிடக்கிறேன். இஃப் ஐ ஹேட் அ சான்ஸ் ஐ வுட் நான் வந்து ஃபாரஸ்ட்குள்ளே ஓடி போயிடுவேன், ஜாலியாக இருப்பேன், ஃப்ரீயாக. ஐ டு நாட் லைக் இட் அட் ஆல் வென் எனக்கு எது பிடிக்காது, எனக்கு பீப்புள் டீஸ் பண்ணுறது பிடிக்காது இல்லையா. நானே உள்ளே அடைஞ்சு கிடக்கிறேன் ரொம்ப நேரம். நான் வந்து ஷோவுக்கு வரேன் இல்லை உள்ளே இருக்கும் போதெல்லாம் என்னை டீஸ் பண்ணி என்னை மேலே ஏதாவது தூக்கி போட்டால் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இல்லையா. அது மாதிரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத இதை ஃபில் பண்ணுங்கள் நோட்டில். ஸோ டு யூ நோ, இது ஒரு ஃபேக்ட், என்ன சொல்கிறாங்க, ஒன்லி 4 டைப் ஆஃப் ஸ்னேக்ஸ் ஆர் பாய்சனஸாக இன் அவர் கண்ட்ரி. கோப்ரா, காமன் கிரேட், ரசுல்ஸ் வைப்பர், சாஸ்கேல்டு வைப்பர். ஸ்னேக் ஹேஸ் 2 ஹாலோ டீத் ஃபேங்ஸ், நம்ம அந்த வீடியோவில் பார்த்தோம் இல்லையா. வென் இட் பைட்ஸ் த பாய்சன் என்டர்ஸ் த பர்சன்ஸ் பாடி த்ரூ த ஃபேங்ஸ். தெர் இஸ் அ மெடிசன் ஃபார் ஸ்னேக்ஸ், ஸ்னேக் பைட்ஸ். த மெடிசன் இஸ் மேட் ஃப்ரம் த ஸ்னேக்ஸ் பாய்சன் அண்ட் இஸ் அவைலபிள் இன் ஆல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ். பார்த்தீங்கன்னா ஸ்னேக்குக்கு 2 டீத், அந்த ஃபேங்ஸ் பார்த்தோம் இல்லையா அந்த வீடியோவில், அது மாதிரி தான் இருக்கும். அது வழியாக தான் பாய்சன் வந்து கடித்தா நம்ம பாடிக்கு வரும். டோட்டலாக 4 ஸ்னேக் தான் இருக்குது நம்ம கண்ட்ரியில் பாய்சனஸ்ன்னு சொல்கிறாங்க. அண்டு ஸ்னேக் கடிச்சிருச்சுன்னா அதுக்கு ரெமெடி வந்து ஸ்னேக் பாய்சன்லேருந்து தான் மெடிசனே தயாரிக்கிறாங்களா, பார்த்துக்கோங்க. அந்த பாய்சனை வச்சு தான் மருந்து கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் இட் இஸ் அவைலபிள் இன் ஆல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ். ஸோ அடுத்த க்வெஸ்சன் என்ன கேட்குறாங்கன்னா, லைக் ஸ்னேக் சார்மர்ஸ் விச் அதர் பீப்புள் டிபெண்ட் ஆன் அனிமல்ஸ் ஃபார் தர் லைவ்லிவுட். ஸோ ஸ்னேக் சார்மர்ஸ் வந்து ஸ்னேக்கை வச்சு தான் அவங்களோட வாழ்க்கையை ஓட்டுறாங்க. அந்த ஸ்னேக் டான்ஸு ப்ளஸ் அவங்க ஹர்ப்ஸ் எல்லாம் விற்கிறாங்க பிளான்ட்ஸ்லேருந்து, அதெல்லாம் வச்சு தான் அவங்களோட ஃபேமிலி ரன் பண்ணுறாங்க. ஃபுட் கிரெயின் கிடைக்குது, மணி கிடைக்குது, அது மாதிரி பண்ணுறாங்க. அது மாதிரி வேறு எந்த பீப்புள் வந்து இருக்காங்க நீங்கள் பார்த்ததில், அதை பற்றி எழுதுங்க. எனக்கு தெரிஞ்சு மில்க்மேன் கூட வந்து கவுலாம் வச்சு தான் அவங்களோட லைவ்லிஹுட்டை ஓட்டுறாங்க இல்லையா. அது மாதிரி உங்களுக்கு என்ன தெரியுதோ நீங்கள் சொல்லுங்கள். அப்புறம் சர்வே பீப்புள் ஹூ கீப் அனிமல்ஸ், டாக் டு சம் பீப்புள் இன் யுவர் நெய்பர்ஹுட் ஹூ கீப் ஒன் ஆர் மோர் அனிமல்ஸ் ஃபார் தர் லைவ்லிஹுட். ஃபார் எக்ஸாம்பிள் அ ஹார்ஸ் ஃபார் அ டோங்கா, ஹென்ஸ் ஃபார் எக்ஸ் எட்ஸெட்ரா. நேம் த அனிமல்ஸ் தே கீப், என்ன அனிமல்ஸ் வச்சுருக்காங்க, ஹவு மெனி அனிமல்ஸ் ஆர் தர். ஏதாவது ஒரு கவு கூட வச்சுருக்கலாம் உங்கள் வீட்டுக்கிட்ட, அவங்க வந்து எத்தனை கவுஸ் வச்சுருக்காங்க, அது மாதிரி. அப்புறம் இஸ் தேர் அ செப்பரேட் பிளேஸ் ஃபார் த அனிமல்ஸ், அவங்க வந்து ரெஸ்ட் எடுக்க முடியுதா, ஃப்ரீயாக இருக்கா இல்லை ரொம்ப கஞ்சஸ்டடாக வச்சுருக்காங்களா, ஹூ லுக்ஸ் ஆஃப்டர் தெம், யார் அந்த அனிமல்ஸை பார்த்துக்கிறாங்க, அந்த அனிமல்ஸ்லாம் என்னென்ன சாப்பிடுது. அப்புறம் அவங்களுக்கு அந்த அனிமல்ஸ் உடம்பு சரியில்லைன்னா அதை பார்த்துக்கிறவங்க என்ன செய்கிறாங்க, வெட்டினரி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்களா இல்லை டாக்டர் வந்து பார்க்குறாரா, வெட்டினரி டாக்டர் வராரா. நமக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம்ல, அது மாதிரி அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவங்க வெட்டினரி டாக்டர்கிட்ட போவாங்க. மேக் சம் மோர் க்வெஸ்சன்ஸ் அண்ட் டிஸ்கஸ், அவங்கள்ட்ட வந்து கேளுங்க. மேக் அ ரிப்போர்ட் ஆன் யுவர் ப்ராஜெக்ட் அண்ட் ரீட் இட் அவுட் இன் த கிளாஸ். ஸோ இது வந்து ஒரு ப்ராஜெக்டாக நீங்கள் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து ஒரு பப்பெட், ஸ்னேக் பப்பெட் செய்யணுமா நீங்கள். ஓகே, டேக் அன் ஓல்டு பேர் ஆஃப் சாக்ஸ், புட் ஒன் ஆன் யுவர் ஆர்ம், ஸ்டிக் பட்டன்ஸ் ஆன் ஆர் பிந்தீஸ் ஃபார் தர் ஐஸ். இப்போ அது மாதிரி கண்ணு மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு ரெட் ஸ்ட்ரிப் வச்சு நாக்கு மாதிரி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வச்சு ஸ்னேக் மாதிரி பண்ணி விளையாடுங்க. ஸோ இப்போ இந்த லெசனோட சம்மரி என்ன, வாட் வி ஹவ் லேர்ன்ட், கவர்மெண்ட் ஹாஸ் மேட் அ லா தட் நோ ஒன் கேன் கேட்ச் அண்ட் கீப் ஸ்னேக்ஸ். வாட் டு யூ திங்க் அபவுட் திஸ் லா, கிவ் ரீசன் ஃபார் யுவர் ஆன்சர் அண்ட் ரைட் இட் இன் யுவர் ஓன் வேர்ட்ஸ். ஸோ இது வந்து இந்த லா போட்டதுனால கண்டிப்பாக ஸ்னேக் சார்மர்ஸ்க்கு ஒரு பெரிய இழப்பு தான். ஏன்னா ஸ்னேக் சார்மர்ஸ் இருந்த வரைக்கும் அவங்க அதை வச்சு வாழ்ந்துட்டு இருந்தாங்க, அவங்க நல்லா தான் பார்த்துட்டு இருந்தாங்க ஸ்னேக்ஸ் எல்லாம். ஆனால் இது வந்து யாருமே வந்து ஸ்னேக்ஸை வச்சுருக்கக்கூடாது, எனி வைல்டு அனிமல்ஸும் வச்சுருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி லா இது. ஸோ இதனால் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க,
இது வந்து கரெக்டா இல்லையா அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பை பாய்.